அதாவது 1000 விமர்சனங்கள் வந்து எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக அரசியல்லையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு தான் திருநங்கைக்கான எனக்கு ஒரு வாய்ப்பை வந்து தலைவர் அவர்கள் வந்து வழங்கியிருக்காரு. இன்னைக்கு மாநில மகளிர் அணி சமூக வலைதள பொறுப்பாளராக எனக்கு பதவியும் வழங்கி நலவாரியத்திலும் ஒரு உறுப்பினராகவும் என்னை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கிறப்ப வந்து இன்னைக்கு திருநங்கைகள் நலவாரியத்தில் சிறப்பான விஷயங்கள் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் இலவசமாக அவங்களுக்கு ஏதாவது வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து 50,000 மானியத் தொகை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இலவசமாக அது நாங்கள் இலவசமாகவே கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, எல்லா வசதிகளும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். ஏன் இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு வரையறை, அதாவது திருநங்கைகளுக்கான பாலிசி மேக்கிங் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தான் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கு. அதை கூடிய விரைவில் வந்து திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடை வந்து அலோன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தமிழக அரசு முயற்சி செய்து வந்துட்டுருக்கு. இது நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒரு எதிர்பார்ப்பு எந்த பின்புலமும் இல்லாத விளிம்பு நிலையில் இருக்கிற எங்களை வந்து சமுதாயத்தில் வந்து ஓங்கி ஒழிக்கணும், நாங்களும் நல்லா முன்னேறணுங்கிற நிலைப்பாடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கல்யாணர் ஐயா ஆட்சி காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கான முன்னெடுப்புகளை சிறப்பாக செய்து கொண்டுட்டு இருக்கு. இல்லை இன்றைக்கி வந்து சமூகம் வந்து அங்கீகரிச்சிருச்சு. இதுக்கு முத்தமிழர் கலைஞர் தான் அதுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சக்தியாக எங்களுக்கு இருந்தது. ஒரு ஒரு கடவுளின் தந்தியாக நாங்கள் அவங்கள பார்க்குறோம். ஏன்னா அவர் இல்லைன்னா நாங்கள் இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டோம். 2008 திருநங்கைகள் என்ற பெயர் சூட்டும் பொழுதே நாங்கள் வந்து கம்பீரமாக வெளியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறப்பயே வந்து இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டாங்க வெளிப்பாடு தான் நான் உங்ககிட்ட வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன்.